ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போகிறதுக்காக கிளம்பியிருக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 3:00 ஆச்சு. 3 மணிக்கே எழுந்திரிச்சு கிளம்பிட்டு வந்துட்டோம். வர வழியில் ஒரு பேக்கரியில் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஊட்டி போகிற வழியில் நிறைய பிளேசஸ் எல்லாம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்தெந்த பிளேஸ் எல்லாம் அழகாக இருக்கோ அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பைக்கில் தான் போனோம். லாஸ்ட் டைம் பைக்கில் போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மழையாக இருந்துச்சு. அதனால் இந்த டைம் சரி பைக்கில் போகலாம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போனோம். அதனால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போக முடியல. அதனால் நாங்கள் 4 பேர் மட்டும் போனோம். நாங்கள் 2 பேரும் அவரோட அண்ணா அண்ணி 4 பேரும் போனோம். போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு காலையில் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேத்ரின் ஃபால்ஸ் தான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அது நாங்கள் அதிகமாக லாஸ்ட் டைம் போகும்போது போகல, அதனால் வந்து இப்போ கேத்ரின் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் வந்து எந்தெந்த இடமெல்லாம் அழகாக இருக்கோ அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போயிட்டு இருந்தோம். இது வந்து கேத்ரின் ஃபால்ஸ் போகிற வழி. இந்த இடம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேத்ரின் ஃபால்ஸ் போயிட்டோம். கேத்ரின் ஃபால்ஸ் போகும்போது சரியான பயங்க, நேற்று தான் புளி வந்துச்சுங்கிறாங்க, நேற்று தான் சிறுத்தை வந்துச்சுங்கிறாங்க, எப்படா நம்ம இங்கேருந்து போகிறதுன்னு சொல்லிட்டு பைக்கை ரொம்ப தூரம் நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து போகணும். உள்ளே ஒரு வழியாக போய் கேத்ரின் ஃபால்ஸ் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அந்த அருவியெல்லாம் கொட்டுறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே பனிமூட்டமாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் மேலே ஏறிட்டோம். மேலே ஏறி வந்து பைக் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொடநாடு போகிறோம். கொடநாடு வந்து போனதில்லை, அதனால் அவங்க கொடநாடு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னால சாப்பிட்டு திருப்பி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். போகிற வழியெல்லாம் பனிமூட்டமாக இருக்குது. இதுக்கு மேலே குளிராகவே இருந்துச்சு. கேத்ரின் ஃபால்ஸ்லையுமே வந்து அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப பனி இறங்கின மாதிரி இருந்துச்சு. அதனால் அங்கேயும் நாங்கள்லாம் சொட்டரெல்லாம் எடுத்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொடநாடு போய்கிட்டு இருக்கோம். கொடநாடு வந்து போகும்போது இப்படி தான் இருந்துச்சு, அதனால் இந்த கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த எஸ்டேட்டெல்லாம் பார்க்குறக்கு அழகாக இருக்குது. ரெகுலராக நம்ம எஸ்டேட் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பெருசாக அது இருக்காது. நம்ம எப்போவாது ஒரு நாளைக்கு நம்ம போய் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அதனால் அங்கேயே வந்து ரொம்ப நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். அதனால் நான் வந்து வண்டியில் கம்மி இருக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன். உங்களுக்கு இந்த மாதிரி பைக்கில் போகிறது பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் ஃபேமிலி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ பக்கத்தில் போயிட்டோம். எஸ்டேட்டு கொடநாடு எஸ்டேட் வந்து மேலே பக்கத்தில் போயிட்டோம். ஆனால் அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கல, ஒரே ஒரு ஃபோட்டோஸ் தான் எடுத்தமான்னு தெரியல. ஆனால் எங்கிட்ட ஒரு ஃபோட்டோ தான் இருந்துச்சு, அதனால் அது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் நின்றுட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும், அது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பனிமூட்டமாக வந்து அழகாக இருக்குங்கிறதுனால இவர் வீடியோ எடுத்துகிட்டு வராரு. ஆனால் எனக்கு ஒரே பயம், இவர் என்னடா அப்படி வீடியோ எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம். ஏன்னா ஹில்ஸ் இல்லைங்களா, ஒரே கையில் ஓட்டிகிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கும்போது பயமாக தான் இருக்கும். அதனால் நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல எடுத்துகிட்டு வந்தார். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பனி மூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். பட் இருந்தாலும் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்கேயுமே நிறுத்தாமல் போய்கிட்டு இருக்கோம். இது ஒரே ஃபோட்டோ தாங்க அந்த கொடநாட்டில் எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் நாங்கள் நேராக போட் ஹவுஸ் தான் போனோம். போட் ஹவுஸ் போயிட்டு லாஸ்ட் டைம் போகும்போது போட் ஹவுஸ் போகலாம், அதனால் இந்த டைம் ஃபஸ்ட்டு நம்ம போட் ஹவுஸ் தான் போகணும்னு சொல்லிட்டு போட் ஹவுஸ் போனோம். இந்த மாதிரி போட் எடுத்தோம். இதுக்கு வந்து 350 ரூபாயும் என்னமோ கேட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போட் ஹவுஸ் போய் முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டோம். பொட்டானிக்கல் கார்டனில் வந்து நிறைய சுற்றி பார்க்குறக்கு நிறையா இருக்குது. அது அங்கே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து போட் ஹவுஸும் பொட்டானிக்கல் கார்டன் தான் ரொம்ப பிடிக்கும். ரோஸ் கார்டன் வந்து அதிகமாக எனக்கு பிடிக்கல, ரோஸ் மட்டும்தான் இருக்கும், அழகாக இருக்கும் ஃபோட்டோஸ் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஓகே அவ்வளோ.